தேனியில் அரசு சட்டக்கல்லூரி அருகே உள்ள உரக்கிடங்கை வேறு இடத்திற்கு மாற்ற கோரிய வழக்கில் சட்டக்கல்லூரி அமைப்பதற்கான இடம் யாரால் தேர்வு செய்யப்பட்டது என அரசு தரப்பு அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருக்கிறது. தேனி மாவட்டம் ராசிகபுரம் சிலவரையைச் சேர்ந்த மகேந்திரன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் பொதுநல வழக்கை தாக்கல் செய்திருந்தார். அதில் தேனி மாவட்டம் தப்பகுண்டு சாலை பகுதியில் தேனி அரசு சட்டக்கல்லூரி அமைந்துள்ளது என்றும் கல்லூரியின் அருகில் உள்ள உரக்கிடங்கில் கொட்டப்படும் கழிவுகள் எரிக்கப்படுவதால் உருவாகும் புகையால் மாணவர்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகிறார்கள் என்றும் குறிப்பிட்டிருந்தார். ஆகவே இந்த குப்பை கிடங்கை இங்கிருந்து அகற்றுமாறு பலமுறை மனு அளிக்கப்பட்டதோடு போராட்டங்கள் நடைபெற்றும் இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் கல்லூரியின் அருகே அமைந்துள்ள உரக்கிடங்கை வேறு இடத்திற்கு மாற்ற உத்தரவிட வேண்டும் என்றும் மனுவில் கூறியிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இதுதான் அரசு கல்விக்கு கொடுக்கும் முக்கியத்துவமா என கேள்வி எழுப்பியதோடு தேனியில் அரசு சட்டக்கல்லூரி அமைப்பதற்கு முன்பாக இந்திய பார் கவுன்சிலிடம் அனுமதி பெறப்பட்டதா, அந்த இடம் ஆய்வு செய்யப்பட்டதா, யாரால் ஆய்வு செய்யப்பட்டது என அறிக்கை அளிக்க உத்தரவிட்டனர். மேலும் இந்திய பார் கவுன்சில் ஒரு குழுவை அமைத்து மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் உறுப்பினர்களுடன் இணைந்து அப்பகுதியை ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் சட்டக்கல்லூரிகளை அமைக்கும் போது அதன் பொறுப்பு என்ன என்பதை அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டனர். தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சட்டக்கல்லூரி அமைந்துள்ள பகுதியில் உள்ள காற்று மற்றும் தண்ணீரின் தரம் குறித்து ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். மேலும் அரசு தரப்பில் சட்டக்கல்லூரியை அமைப்பதற்கான இடம் யாரால் தேர்வு செய்யப்பட்டது என்பது தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை வருகிற 23 தேதிக்கு ஒத்திவைத்தனர்.